நெல் இருக்கிறதோட ரிஸ்க்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து தட்டை இருக்கிறனா காடு ஒரு காடு போறோம்னா பொலி எங்க இருக்குன்னு தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. நெல்லங்காடா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, இது வந்து ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாஜதன்ட்ட எப்படி நீட்டாக இருக்கலாம், என்ன மெத்தேடில் அறுக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன மாதிரி அறுத்தா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது விவசாயிங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ வேணுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. சோளத்தட்டு வந்து விதைச்சப்பே கொஞ்சம் புழக்கமாக விழுந்துருச்சு. தட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பயிராட்டம் வளர்ந்துருச்சுங்க. தட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நல்லா தடிமனாக இருக்குது. அந்த தட்டு தான் பார்த்தீங்கன்னா அறுத்துட்டுக்கிறாங்க. தட்டு அதோட மழை வேஞ்சு காத்தடிச்சதுனால தட்டு நல்லாவே சாஞ்சிருச்சுங்க. அந்த தட்டை வந்து அறுக்கணும், எப்படி அறுக்கணும், ஆளுகளை விட்டால் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கேட்குறாங்க ஆளுக. குத்தையாக அறுத்தா கூலியாக அறுத்தாலுமே அந்த ரேட்டு வந்துருங்க, 10000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரு ஏக்கர் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடில் அறுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர் மவுண்டட் ஹார்வெஸ்டரில் வந்து அறுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வெஸ்டர் டைப்பில் மட்டும் ரீலர் மட்டும் செட் பண்ணி அறுக்கிறாங்க. ரெண்டுமே உங்களுக்கு வீடியோ பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஹார்வெஸ்டர் டிராக்டர் மவுண்டட் ஹார்வெஸ்டரில் வந்து தட்டை இருக்கிறாங்க. சேம் எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாதுங்க. உள்ளே த்ரெஷர் ட்ரம்மில் மட்டும் ஸ்பைக்ஸ் மட்டும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே த்ரெஷர் ட்ரம் வருங்க, அதில் ஸ்பைக்ஸ் மட்டும் கொஞ்சம் கழட்டிட்டு, நெல் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்குமாம்மா, இதில் வந்து கம்மி பண்ணிடுவாங்களாம்மா. இதில் கம்மி பண்ணிவிட்டு அறுக்கிறாங்க. ஏன்னா நெல் வந்து துண்டு துண்டாக வெட்டி விட்டுரும். அதே மாதிரி சோளத்தட்டுக்கு இதே மாதிரி போட்டால் சோளத்தட்டு கசகசன்னு போயிருன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரெஷர் ட்ரம்மில் இருக்கிற ஸ்பைக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. லோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1700-1800 RPMல ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தட்டை இருக்கிறது வந்து ரொம்பவுமே ரிஸ்க்கான வேலைன்னு சொல்கிறாங்க. நெல் இருக்கிறதோட ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தட்டை இருக்கிறன்னா காடு ஒரு காடு போகிறோம்னா பொலி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதுங்க. நெல்லங்காடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இது வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதோட தட்டை இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருதுங்க. ஒரு சம்பவம் ஆச்சு அங்கே சைனில், ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே ரோல் ஆயிடுது. உள்ளே போகிற இன்புட்டில் பார்த்தீங்கன்னா டக்குனு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிடுது. அது ஒரு சோதனை, ஏகப்பட்ட சோதனைங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நிறைய நடக்கும் இந்த 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 டைப்பில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும். அதாவது டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு சம்பவங்கள் நிறைய நடக்கும். ரீலர்லேயும் அந்த கன்வேயர்லேயும் அடிக்கடி லாக் ஆயிடுதுங்க சோளத்தட்டு. அதனால் பெல்ட்டு டிரைவாக இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்து ராட் ஒன்று வச்சுருக்கிறாரு, அதை வச்சு ரிவர்ஸில் சுற்ற விட்டுட்டு நல்லா ஃபுல் ஆர்பிஎம் கொடுத்து ஆன் பண்ணாங்கன்னா ரிலீஸ் ஆயிடுது அந்த ஸ்டக் ஆனதெல்லாம். சுத்தது சும்மா ஐட்டா புள்ளி வெளியிலுங்க. செயின் ஃபுல்லாக பிடிக்கல கரெக்டாக, இவ்வளோ டைட்டாக இருக்கு. இல்லை லூஸ் ஆகும், லூஸ் ஆச்சுங்களா? இப்படி அடுத்து நல்லா வெயில் அடிச்சுனா ரெண்டு நாள் காஞ்சினா போதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
டிராக்டர் வச்சு பேலர் மூலமா பாத்தீங்கன்னா ரவுண்ட் பேல் பண்ணிப்பாங்க. இப்படி இருக்கிறதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா சோளம் முழுசா அடிச்சிருங்க. சோளம் பாருங்க, கருது பாத்தீங்கன்னா முழுசா அடிச்சு மேல பாத்தீங்கன்னா சோளம் உங்களுக்கு வந்துடும். மணிக்கு பாத்தீங்கன்னா 2500 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு. 2 to 2.5 hours ஆகும்னு சொல்றாங்க ஒரு ஏக்கர் வந்து ஃபுல்லா இருக்கிறதுக்கு. சேம் பாத்தீங்கன்னா நெல் எப்படியா இருப்பாங்களோ அதே மாதிரி அதே டைப்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாண்டியர் பிளாக் இன்ஜினுங்க, பிளாக் இன்ஜின், பிளாக் இன்ஜின் மாடல்ல தான் பாத்தீங்கன்னா இப்ப ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்டு இப்போ ஓரத்தில் மட்டும் பொலி உயரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தட்டு கொஞ்சம் தழுங்குது, தட்டு கொஞ்சம் உயரமாக விட்டுறது. நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஓட்டுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா தட்டை நீட்டாக இருந்துடுறாங்க. நடுவில் பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து இருக்குன்னு. ஹார்வெஸ்டர்னு எடுத்துட்டாலே நம்ம ஜாண்டியர் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஜாண்டியரில் தான் பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் அந்த மெத்தட் கொண்டு வந்து பிளாக் இன்ஜின்லேயே ஹார்வெஸ்டருக்கு வந்து செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முதல்ல விட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க லான்ச் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஜாண்டியர் தான் ஹார்வெஸ்ட்டுக்கு நம்பர் ஒன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மெயினாக இந்த பிளாக் இன்ஜின் ஜாண்டியர் வந்து இன்றைக்குமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல வேல்யூ இருக்குதுங்க. இவங்க தட்டு இருக்கிற ரிஸ்க்காகவே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. தட்டர் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. சோள தட்டு பாருங்கள், கண்டிப்பாக 20 அடி உயரம் இருக்கணும் சோள தட்டு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு உயரமாக இருக்குது. தட்டு நேரம் நின்னா ஹார்வெஸ்ட் இருக்கிற உயரமே இருக்குங்க, அந்தளவுக்கு உயரமாக இருக்குது தட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா. வந்து ஃபீல்டில் இறங்கணுன்னே ஹார்வெஸ்ட் ஓட்டுறவருக்கு ஒரே சோதனை, செயின் கழண்டுருச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிற இதில் இன்புட்டில் ரீலரில் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. தட்டை சேதமாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதாங்க பெஸ்ட் மெத்தேடு. ரீலர் பாருங்கள் லாக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நெல்லை விட பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு வந்து ரொம்ப கடுசு அறுக்கிறது. வந்து லேசாக இருந்துச்சுன்னா இவ்வளோ லோட் ஆகாதுங்க. தட்டு ரொம்பவுமே பெருசாக இருக்குது. தீவனப்பயிர் இருக்குது இல்லைங்க, மாடு தீவனப்பயிர் அந்த மாதிரி இருக்குது தட்டு பார்த்தீங்கன்னா. லாக் ஆகிட்டே இருக்குது ரீலரு. இந்த தட்டை பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் பேல் பண்ணுற வீடியோவும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறாங்க. எப்படி பேல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தட்டு சேதமாகாமல் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ரவுண்ட் பேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து அமைத்திருக்கும், கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட அந்த ஹார்வெஸ்ட் ஓட்டுறங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான வேலைங்க. ஆப்ரேட்டர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ஒர்க்குன்னு சொல்லலாம் ஹார்வெஸ்ட் ஆப்ரேட் பண்ணது. மேலும் இந்த ஜாண்டியர் பிளாக் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மெத்தடில் தட்டு இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே
உங்களோட கருத்தை கீழே மறக்காம ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்தட்டு வந்து ஒரு வயல் ஃபுல்லாக அறுத்துட்டாங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த சைடில் அந்த அந்த கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பு இருந்துச்சு வரப்பு உயரமாக இருந்ததுனால கொஞ்சம் தலங்கிடுச்சு அந்த அந்த கோடில் பார்த்தீங்கன்னா அந்த வரப்போகிற பார்த்தீங்கன்னா ட்ரிப் லைன் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தலங்கிடுச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கோடு இந்த கோடெல்லாம் தட்டு நல்லாவே அறுத்துருச்சுங்க பாருங்க ஒரு அரை அடி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே நல்லாவே ஃபினிஷிங் வந்துருச்சு நம்ம ஜாண்டியரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இல்லைங்க அப்புறம் நம்ம ஜாண்டியரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்